ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வரக்கூடிய மகாளய அமாவாசை என்று இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து செய்யக்கூடாது, மீறி செய்தால் அது ஆபத்து, அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மகாளய அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் மட்டும் நாம் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், அது ஏன் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகாளய அமாவாசைங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, மகாளயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய 15 நாட்கள் வருவது தான். ஒவ்வொரு வருடமுமே இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி பௌர்ணமி முடிந்து அடுத்த நாள் பிரதம ஸ்டார்ட் ஆகும். அன்றிலிருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த 15 நாட்களுமே மகாளயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களாக கருதப்படுது. இந்த மகாளயபட்ச நாட்கள் ஏன் வந்து கருதப்படுதுன்னா, இந்த மகாளயபட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகமான பித்ருலோகத்திலிருந்து நம்மளுடைய லோகமான பூலோகத்துக்கு வந்து வாழ்வாங்க. பூலோகத்துக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் பெற்றுக்கிட்டு போவாங்க. எள்ளும் தண்ணீரும் பெறுவதற்கு காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு ஏமாற்றம் அடையாமல் நாம் அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கான தர்ப்பண வழிபாடு இந்த மகாளயபட்சத்தில் செய்யணும். மகாளயபட்சம் 15 நாட்களுமே நம்மளால் வழிபாடு செய்ய முடியாதவங்க, நிறைவு நாளாக வரக்கூடிய மகாளயபட்ச அமாவாசை அன்னைக்காவது ஒவ்வொருவருடைய வீட்லேயுமே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்தாக வேண்டும். அதனால தான் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது மகாளய அமாவாசை என்று சொல்லப்படுது. மகாளய அமாவாசையில் இன்னொரு ஒரு சக்தி என்னென்னா, நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தர்ப்பணமானது 21 தலைமுறைக்கு நமக்கு சென்று சேரும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற அமாவாசையை கூட விட்டிருந்தா கூட நமக்கு முன்னோர் சாபம் நீங்காமல் இருந்தது எல்லாமே இந்த மகாளய அமாவாசையில் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கான சாபமானது நீங்கும். அதுதான் இந்த மகாளய அமாவாசையுடைய சிறப்பு. இந்த வருடம் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயமாக மகாளய அமாவாசை வந்திருக்கு. எப்பயுமே மகாளய அமாவாசை அக்டோபரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னா, செப்டம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 18 தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. செப்டம்பர் 18 தேதி ஸ்டார்ட் ஆன மகாளயபட்சம் அக்டோபர் 2 தேதி அமாவாசையோடு நிறைவடைது. அதனால் இப்போ மகாளய அமாவாசை அக்டோபர் 2 தேதி. அன்று என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. பொன் கெடுத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமையோடு இந்த மகாளய அமாவாசை வந்திருக்கு. இந்த மகாளய அமாவாசை புதன்கிழமை வந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயமும் கூட இந்த நாளில் சொல்லப்படுது. இன்னொன்று என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மகாளய அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய அடுத்த இறுதி கிரகணமானது நடக்க போகுது. என்னடா இப்போ தான் கிரகணம் நடந்ததுன்னு சமீபத்தில் வீடியோ பார்த்தேன், இப்போ திரும்ப கிரகணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதுதான் 2024 ஆண்டுடைய கடைசி கிரகணம். இந்த கிரகணம் என்னென்னா சூரிய கிரகணம். இதுக்கு முன்னாடி நடந்தது சந்திர கிரகணம். ஸோ ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 2 கிரகணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து கேட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணம் நடக்கும். 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். அதில் இப்போ 2வதாக சந்திர கிரகணம் நடந்தது, இப்போ அடுத்ததாக 2வது சூரிய கிரகணம் நடக்க போகுது. இதுதான் இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமும் கூட. அதே போல் சந்திர கிரகணம் நடந்தது வந்து கரெக்டாக மகாளயபட்சம் ஆரம்பிக்கும் போது. இப்போ சூரிய கிரகணம் நடக்கிறது மகாளயபட்சம் முடிகிற அன்னைக்கு. இதுவே ஒரு ட்விஸ்டான விஷயம் என்று கூட சொல்லலாம். எப்பயுமே இந்த மாதிரி அமையாது, இந்த ஆண்டு இப்படி அமைஞ்சிருக்கு. மகாளய அமாவாசையில் சூரிய கிரகணம் வருது, அப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, என்ன இந்த நாளில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணத்தின் போது வந்து நம்ம என்னெல்லாம் வந்து முன்னோர் வழிபாடு செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ அதை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா,
மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து சாப்பிடக்கூடாது. அது என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வாழைக்காயை வந்து கட்டாயம் சாப்பிடணும் என்று சொல்லப்படுது. அதையே சாப்பிடணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தையும் சொல்ல போகிறேன். ரெண்டையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான தகவல். மகாலய அமாவாசை நாளில் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து நிறைய விதமாக இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒரு தவறான விஷயத்தை செய்துடுறோம். அதாவது படையல் இடும்போது படையல் வந்து முன்னோர்களுக்கு பிடித்ததாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய முன்னோர்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும்னு சொல்லி அசைவத்தை சமைச்சு அதை படையல் போடுறது மாதிரி ஒரு இது வந்து இருக்குது. தயவு செய்து அந்த ஒரு தவறை வந்து இந்த மகாலயபட்ச அமாவாசையில் செய்யாதீங்க. அவங்க இறந்த நாள் பார்த்து கூட அதை நீங்கள் செய்து அவங்களுடைய பெயரை சொல்லி சாப்பிடலாமோ தவிர அது படையலாக என்றைக்குமே வந்து வைக்கக்கூடாது. அப்படி வைத்தீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு படையல் போடுறதுல அசைவம் வந்து வைக்கவே கூடாது. அசைவம் சார்ந்த எந்த ஒரு பொருளையுமே வந்து வைக்கக்கூடாது. அதனால தான் பூண்டு வெங்காயம் கூட இந்த அசைவ இதில் வந்து கணக்கு வைத்து கொண்டு சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அதை பற்றி கூட ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நாம் வாழை இலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதம், பருப்பு, கீரை, கூட்டு, அப்பளம் இந்த மாதிரி தான் இருக்கணுமோ தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஞாபகம் வைத்துக்குங்க, இந்த மகாலயபட்ச அமாவாசையில் அசைவம் வந்து வாழை இலையில் வைக்கக்கூடாது. வாழை இலையில் இல்லை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கூட சாப்பிடக்கூடாது. மகாலயபட்ச அமாவாசையில் அசைவம் சாப்பிட்டா அது மிகப்பெரிய பாவம். அதை விட ஒரு பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. ஸோ தயவு செய்து அந்த ஒரு பாவத்தை பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் ஒருவேளை படையலிடும்போது அந்த படையலில் எங்கள் முன்னோர்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வைத்துட்டிங்கன்னா மற்ற பொருள்லாம் நீங்கள் சைவம் வைத்தாலும் மற்ற பொருட்களை விட இந்த ஒரு அசைவம் அதில் வைக்கும்போது அந்த எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகி எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த ஒரு தவறை மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், வடை இந்த மாதிரி எது வேணாலும் முன்னோர்களுக்கு படையலாக வைங்க. அசைவம் மட்டும் வைக்காதீங்க, சாப்பிடவும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் இதே நாளில் வாழைக்காயை கண்டிப்பாக பயன்படுத்தணும் என்று குறிப்பிடப்படுது. இது ஏன் பயன்படுத்தணும், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், திரும்பவும் டவுட் கேட்டிருந்தீங்க என்ன காய் மெயினாக வைக்கணும்னு. அதனால தான் வாழைக்காயை மெயினாக வைக்கணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. இந்த நாளில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருக்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, அவர்கள் விரும்பக்கூடிய உணவுகளை படைக்கிறது ரொம்ப விசேஷம். மேலும் இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நம்மளுடைய சந்ததிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காக்கப்படும். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் இந்த அமாவாசை நாளில் சமைக்கக்கூடிய உணவு படையல் வந்து ரொம்ப முக்கியம். இதில் காய்கறிகள்லாம் வந்து நிறைய இருக்கணும். அதில் கண்டிப்பாக வந்து நம்ம வாழைக்காயை வந்து பயன்படுத்தி ஆகணும். வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளில் வாழைக்காயை தவறாமல் சமைக்கணும், எடுத்துக்கணும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த வாழைக்காய்க்கு விஸ்வமித்திரர் வசிஷ்டருடைய கதை இருக்குது. அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு காய் வந்து 1000 காய்க்கு சமம். அதனால் இந்த வாழைக்காயை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த நாளில் வாழைக்காய் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். மகாலய அமாவாசையில் வாழைக்காயை தவிர பாகற்காய் பயன்படுத்தலாம், பிரண்டை பயன்படுத்தலாம், பலாப்பழம் பயன்படுத்தலாம். இந்த நாளில் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும். அதே போல் இந்த நாளில் கீரை, முள்ளங்கி, உருளை, பீன்ஸு, கத்திரிக்காய், முட்டைக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், கோவக்காய் போன்ற காய்களை சமைக்கக்கூடாது.
கீரையை அகத்திக்கீரை மட்டும் சமைக்கலாம், வேறு எந்த கீரையும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த நாளில் எந்தெந்த காய்கறிகள் சமைக்கக்கூடாது, மெயினாக என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த நாளில் எதை சாப்பிடக்கூடாது, எதை இலையில் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இதுக்கேற்ப பயனடையட்டும். அதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.